महागुरुभ्यो नमः। हरिः ओम्। ஜெம்டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாடிட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம். ஆட்டபி மண்டலி மிருத்யோ பிங்கல சர்வதாபனஹ கவிர்விஸ்வோ மகா தேஜ ரக்த சர்வபோத்பவஹ. இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம். ஆட்டபி மண்டலி மிருத்யோ பிங்கல சர்வதாபனஹ, அதாவது மிருத்யு பகவானாக்க நம்ம யமதேவர், அவர் வந்து நம்ம சூரிய பகவானோட ஒரு அம்சமாம், சூரிய பகவானோட ஒரு ரூபமாம். அவர் தான் வந்து சூரிய பகவான் தான் வந்து நம்ம யமனோட ஸ்வரூபமாக இருக்காராம். அப்படி பார்த்தா மிருத்யு அந்த இறப்பை கூட அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறார், அவர் தான் வந்து கட்டுப்படுத்துகிறார். அதனால் இதை இறப்பையே கட்டுப்படுத்தக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம், அவருக்கு போற்றி அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்ம. ஆட்டபி மண்டலி மிருத்யோ பிங்கல சர்வதாபனஹ கவிர் விஸ்வோ மகா தேஜா ரக்த சர்வ போட்பவக, அதாவது அவரோட தேஜஸ் அந்த சூரிய பகவானோட தேஜஸ் மகா தேஜஸாக இருக்கான். அதாவது நம்ம சாதாரண தேஜஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் மகா தேஜஸ் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய ஒளி. அது வந்து எவ்வளோ பெரிய ஒளி அப்படின்னு கேட்டால், அந்த ஒளியை வச்சு நம்ம சூரிய பகவான்லேருந்து வந்த ஒளியை வச்சு கோடி கோடி பேர் பிரபஞ்சங்களை வந்து ஒளியால் நிரப்ப முடியுமா? அவ்வளோ ஒளி இருக்கான் நம்மளோட சூரிய பகவானுக்கு, அவ்வளோ சக்தி வாய்ந்த அவ்வளோ ஒளிமயமான அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்றைக்கி நம்ம வந்து சிபி சக்கரவர்த்தியின் கதையை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சிபி சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு ராஜா, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அவர் எப்பயுமே நியாயத்தின் மார்க்கம் அதாவது தர்மத்தின் மார்க்கத்தில் தான் வந்து நடப்பார். எப்பயுமே வந்து அதர்மம் பக்கம் திரும்பி பார்க்கவிட மாட்டார். அப்படிப்பட்ட சிபி ராஜா வந்து ஒரு நாள் அவரோட இதை அரண்மனையில் அவரோட சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அன்னப்பறவை ஒரு டவ் வந்து பறந்து வர்றது, பறந்து வந்துட்டு அவர் காலில் விழுந்து அந்த மாதிரி எனக்கு அபயம் வேண்டும், நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும், என் பின்னாடி ஒரு கழுகு என்னை தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு என்னை காப்பாற்றுங்கோ, அதுக்கு நான் இரையாகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கழுகும் வர்றது, ஏ சிபிராஜாவே என்னோட இது என்னோட இறை உங்ககிட்ட இருக்குது, அதை ஒழுங்காக என்கிட்ட தந்துடு, நான் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு பறவை, அதனால் எனக்கு என்னோட இறை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இந்த கழுகு. கேட்ட உடனே இல்லை நான் உனக்கு இந்த அன்னப்பறவை தரமாட்டேன், அது என்கிட்ட வந்து உன்னை காப்பாற்றுன்னு வந்து கேட்டது, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் கொடுத்துட்டேன், அதுக்கு வந்து சத்தியம் பண்ணிட்டேன், அந்த சத்தியத்தை நான் மீறக்கூடாது, அதனால் உனக்கு இறைதானே வேணும், பசிதானே ஆற்றணும், அந்த இது அந்த அன்னப்பறவையோட இறை கேட்ட மாதிரி என் உடம்புலேருந்து நான் சடையை தரேன், அதை எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறார் சிபிராஜா. சொன்ன உடனே ஒரு தராசு எடுத்துட்டு வரா, ஒரு பக்கம் இந்த அன்னப்பறவையை உட்கார வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பீஸாக அவரோட உடம்பை வந்து அவரே வந்து வெட்டிட்டு வரார் சிபிராஜா. வெட்டிட்டு வந்துட்டு ஒரு ஒரு பீஸாக வைக்கும் போதும் அந்த அன்னப்பறவை கீழெலாம் இருக்குது, அந்த தராஸ் அந்த இது அவரோட சடை வச்ச அந்த தராஸ் வந்து மேலே தான் இருக்குது, அதனால் எவ்வளோ வச்சாலும் தாங்க உள்ள, சரி ஓகே நான் என்னையே முழுசாக தின்றுறேன், எலும்பு கூட மிச்சம் வைக்காத, நானே உட்காரேன்னு சொல்லிட்டு அந்த தராஸ் மேலே போய் உட்காடுறேன். அப்போ தான் வந்து அந்த தராஸ் கீழே இருந்து அந்த இது அன்னப்பறவை மேலே இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, அதை கேட்டவுடனே சிபிராஜாவும் சரி அதே நேரத்தில் அந்த மந்திரிகள் அங்கேருந்த ஜனங்கள் எல்லாரும் சரி ஆச்சரியப்பட்டான். அப்படி என்ன நடந்தது அடுத்தது, இந்த நீதிக்கடையின் நீதி என்ன, அடெல்லாம் வந்து நாளை தான் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.